எல்லாருக்கும் வணக்கம். வரக்கூடிய ஜூன் மாதம் 5ஆம் தேதி நாடு முழுவதும் விவசாயிகளுக்கு விரோதமான வேளாண் விரோத சட்டங்களை தீயிட்டு கொளுத்துவது என்று அகில இந்திய விவசாயிகள் போராட்ட ஒருங்கிணைப்பு குழு முடிவு செய்திருக்கிறது. ஏன் ஜூன் மாதம் 5ஆம் தேதியை தேர்ந்தெடுத்திருக்கிறோம்னு சொன்னால், கடந்த ஆண்டு கொரோனா நோய் தொற்று பாதிக்கப்பட்டு உலகமே கொரோனாவை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தது. இந்தியாவிலேயும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மாண்டு போனார்கள். பல லட்சக்கணக்கான மக்கள் கொரோனாவினால் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து வேலையை இழந்து கால்நடையாக குடும்பம் குடும்பமாக நடந்து போனது நமக்கெல்லாம் தெரியும். இப்படி நாடே சின்னாபின்னமாகி கொரோனாவிலிருந்து எப்படி மீள்வது என்று மக்கள் எல்லாம் கவலைப்பட்டு கொண்டிருந்த போது, மத்தியில் ஆளக்கூடிய மோடி அரசாங்கம் இதை பற்றி பூரா கவலைப்படாம, மக்கள் கொத்து கொத்தா செத்து மடிவது பற்றியெல்லாம் கவலைப்படாம, கார்பரேட் முதலாளிகளுடைய நலனை பாதுகாப்பது என்கிற ஒரே நோக்கத்தோடு ஜூன் மாதம் 5ஆம் தேதி அவசரமாக இந்த 3 வேளாண் சட்டங்களையும் அவசர சட்டமாக பிறப்பித்தார். ஆகவேதான் இந்த ஜூன் மாதம் 5ஆம் தேதி இந்த சட்டங்களை தீயிட்டு கொளுத்துவது என்று போராட்ட குழு முடிவு செய்திருக்கிறது. கடந்த செப்டம்பர் மாதம் ஜனநாயகத்துக்கு விரோதமான முறையில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கே பாராளுமன்றத்தின் உள்ளே வழங்க வேண்டிய ஜனநாயக உரிமைகளோடு மறுத்து இந்த அவசர சட்டங்கள் சட்டமாக்கப்பட்டது. கடந்த நவம்பர் மாதம் 26ஆம் தேதி துவங்கி கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக விவசாயிகள் கடும் குளிர், கொட்டுகிற பனி, கொட்டுகிற மழை, கொளுத்து வெயில், சூறாவளி, இப்படி எல்லா விதமான இயற்கையினுடைய பாதகமான எல்லா அம்சங்களையும் எதிர்கொண்டு இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த 6 மாத காலத்தில் ஏறத்தாழ 475க்கும் மேற்பட்ட விவசாயிகள் போராட்ட களத்திலே தங்களுடைய உயிரை இழந்திருக்கிறார்கள். விவசாயிகள் உயிரை பணையம் வைத்து போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிற போது மத்தியில் ஆளக்கூடிய மோடி அரசாங்கம் அவர்களை அழைத்து பேசி இந்த சட்டங்களை திரும்ப பெறுவதற்கான எந்த விதமான முயற்சியும் எடுக்கவில்லை. கடந்த 4 மாத காலமாக போராட்ட குழுவோடு மத்திய அரசாங்கம், வேளாண்மைத்துறை அமைச்சரோ அல்லது மற்ற அமைச்சர்களோ, பிரதமரோ யாருமே பேசி இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அவர்கள் முன் வரவில்லை. மாறாக வரலாற்று சிறப்புமிக்க விவசாயிகளின் வீரம் சிறந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்துகிற வகையிலேதான் மத்திய ஆட்சியாளர்களுடைய அணுகுமுறை என்பது இருக்கிறது. ஆனால் 500 விவசாய சங்கங்கள் ஒன்று சேர்ந்து 6 மாத காலம் தொடர்ச்சியாக போராடியதற்கு பிறகும் இந்த போராட்டம் வெற்றி பெறாமல் போனால் போராடுகிற சக்திகளுக்கு மிகப்பெரிய பின்னடைவை இது ஏற்படுத்தும் என்பதை உழைப்பாளி மக்கள் அனைவரும், விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள், தொழிலாளர்கள் அல்லது போராடுகிற சக்திகள் அனைவருமே உணர்ந்து வரக்கூடிய ஜூன் மாதம் 5ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய சட்ட நகலெரிப்பு போராட்டத்தை வெற்றிகரமாக்க வேண்டியது நம்முடைய கடமை. இது கொரோனா காலம், ஊரடங்கு என்பது அமலில் இருக்கிறது. நாட்டிலே பல்வேறு மாநிலங்களில் ஊரடங்களில் அமலிலே இருந்தாலும் கொரோனாவை விட கொடியதாக இந்த வேளாண் சட்டங்கள் என்பது இருக்கிறது என்கிற காரணத்தினாலேதான் இந்த ஊரடங்கு காலத்திலும் போராட்டத்தை விடாமல் தொடர்ந்து நடத்த வேண்டிய கட்டாயத்திற்கு விவசாயிகள் ஆளாகியிருக்கிறார்கள் என்பதை உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். கொரோனா தடுப்பூசி போட்டால் அல்லது கொரோனா நோய் பரவல் கட்டுப்பாட்டுக்குள் வந்தால் அதோடு கொரோனா சம்பந்தமான பிரச்சனை என்பது முடிந்துவிடும். ஆனால் இந்த 3 வேளாண் சட்டங்களும் நடைமுறைக்கு வருமானால் தலைமுறை தலைமுறைக்கும் இந்திய விவசாயிகளுக்கு பாதகத்தை ஏற்படுத்தக்கூடியது. இந்திய விவசாயிகள் கையில் இந்திய விவசாயம் இருக்காது. இந்திய விவசாயிகள் தங்களுடைய நிலங்களையும் வாழ்வாதாரத்தையும் தங்களுடைய பாரம்பரியமான தொழிலையும் விட்டுவிட்டு கார்பரேட்டுகளுடைய அடிமையாக போக வேண்டிய கட்டாயத்திற்கு விவசாயிகள் தள்ளப்படுவார்கள். ஆகவே பல தலைமுறைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்கிற காரணத்தினாலேதான் கொரோனா கொடியது என்றாலும் அத்தகைய சூழ்நிலையிலும் இந்த போராட்டத்தை நடத்த வேண்டிய அவசியத்தை உணர்ந்துதான் போராட்ட குழு இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. ஜூன் மாதம் 5ஆம் தேதி அவசர சட்டம் நிறைவேற்றப்பட்ட நாள் மட்டுமல்ல, அன்றைக்கு உலக சுற்றுச்சூழல் தினம் என்கிற முறையில் விவசாயிகள் பொதுமக்களுக்கு கார்பரேட்டுகளுக்கு இல்லாத சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் நாங்கள் மிகுந்த அக்கறை கொண்டிருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் மரக்கன்றுகளை நடுவது என்றும் போராட்ட குழு அறிவித்திருக்கிறது. ஆகவே தமிழ்நாட்டில் வீடுகள், வீட்டு வாசல்களில், கிராமத்தினுடைய மையப்பகுதிகளில்
வாய்ப்புள்ள இடங்களில் மத்திய அரசாங்கத்தினுடைய அலுவலகங்களுக்கு முன்பாக இந்த மூன்று வேளாண் சட்டங்களையும் தீயிட்டு கொளுத்தி மத்திய மோடி அரசாங்கத்திற்கு நம்முடைய கடுமையான எதிர்ப்பினை தெரிவிக்கக்கூடிய வகையில் சட்ட நகலெடுப்பு போராட்டத்தை வெற்றிகரமாக்க வேண்டும் என்று தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக் கொள்ள விரும்புகிறேன். ஒட்டுமொத்த தமிழகமும் மத்திய மோடி அரசாங்கத்துக்கு எதிராக வேளாண் சட்டங்களுக்கு எதிராக விவசாயிகளுக்கு ஆதரவாக திரண்டு நிற்கிறது என்கிற செய்தியை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் ஜூன் 5ஆம் தேதி சட்ட நகலெடுப்பு போராட்டத்தை வெற்றிகரமாக்குமாறு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் உங்கள் அனைவரையும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.